Aleluia. Vei gretarti. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உற்சாகத்தை சொல்லுவோம். ஒரு நாளும் மறவாத ஆத்துமாவே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே சொல்லுவோமா. குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே. Oh yes Jesus. படுகுழிலிருந்து மீட்டாரே ஜீவனை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா. ஆத்துமாவே அவர் சித்தம் நிறைவேற்று சொல்லுவோமா. ஜெபத்திலே தரித்திருந்து தினம் அவர் சித்தம் நிறைவேற்று முடிவு பரியந்தம் அவரில் இல்லை நிற்க பலனை பெற்றுக்கொள் சொல்லுவோமா. முடிவு ஹல்லேலூயா. அவரில் இல்லை நிற்க பலனை பெற்றுக்கொள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சென்றவர் உன்னை அழைத்து சென்றிடுவா சொல்லுவோமா. சென்றவர் வந்திடுவா நம்மை அழைத்து சென்றிடுவா. அவருடன் செல்ல ஆயத்தமாவும் அவருடன் வாழ்ந்திடவே சொல்லுவோமா. அவருடன் செல்ல ஓயா ஜீசஸ் அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை உயர்த்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் உன்னை நடத்தி மாவரச்சி திருச்சியை தருவா சொல்லுவோமா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரச்சி திருச்சியை தருவா. உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி கைகளை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்
நாமும் நடத்தி மா வரச்சி திருச்சி தருவா. கைகளை தட்டி நுகத்தடி விரணீட்டை போக்கி நீவன் சொல்லை நடு நின்று நீக்கி சொல்லுவோமா. நுகத்தடி விரணீட்டை போக்கி நீவன் சொல்லை நடு நின்று நீக்கி கிருபையினும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர் உன்னாத்துமாவை திருப்தி செய்வார் உன்னாத்துமாவை தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே உன்னீர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் என்னாக்குமாவே
வந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர், உன் கிருபை எண்ணி என்றும் நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள்
அவரை துதித்துக் கொண்டே இருப்போமா. சத்துரு சிரிக்கையில் எஸ் லார்ட் மீண்டுமாக கத்துடைய ஆலயத்தில் உங்கள் அனைவரையும் பார்க்கறது குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். பவர் ஆஃப்ஸ், வல்லமை உள்ள சபை, வல்லமை உள்ள வீடு. மத்தேயு 16 அதிகாரம் 13-18 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசாரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமீன். பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இதில் இருக்கிற மகத்துவத்தை, வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்து விடுங்க. எங்கள் இதயத்தை திறப்பீராக. உங்களுடைய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையிலே ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சீடர் இடத்துல உங்கள்கிட்ட முக்கியமான ரெண்டு கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? எத்தனை பேர் உங்களை குறித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? என்னென்னமோ சொல்லலாம், பல விதத்தில் சொல்கிறாங்க, பல விதமாக சொல்லுவாங்க. அது நல்லதும் இருக்கும், தவறான காரியமும் இருக்கும், சிறப்பான காரியமும் இருக்கும், குறைவான காரியமும் இருக்கும். யாரை பற்றி என்ன சொன்னாலும் அது ரெண்டு எல்லாம் கலந்து தான் இருக்கும். அப்போ இயேசு சீடர்களை பார்த்து கேட்குறா, என்னை குறித்து இவங்கெல்லாம் என்னப்பா சொல்கிறாங்க? அதுக்கு சீடர்கள் எல்லாம் கொடுத்த பதில் உங்களுக்கு தெரியும். அதில் ஒருவன், அவர் யோவான் ஸ்நானன் என்று உங்களை சொல்கிறார்கள், இன்று சிலர் எரிமையா என்று சொல்கிறார்கள், இன்னும் சிலர் பல தீக்குதரிசியில் நீயும் ஒரு தீக்குதரிசி என்று சொல்கிறார்கள். பல பேர் பல விதத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை குறித்து நீங்கள் எவ்விதமாக ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறோம்? இயேசுவை குறித்து யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இயேசு உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறார்? அவர் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசியா,
இயேசுவை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவன் தச்சனுடைய மகன் என்று நாம் நினைக்கிறோமா? இயேசுவை குறித்து யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அவர் மற்ற போதகர் போல அவரும் ஒரு போதகர், மற்ற தீர்க்கதரிசி போல அவரும் ஒரு தீர்க்கதரிசி, தச்சனுடைய மகன், சாதாரணமான ஒரு மனிதன். இந்த உலகத்திலே பல பேர் இயேசுவை குறித்து மாமிசத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் வேதத்தை படித்து பல விதத்தில் அவர் யார் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய ஞானமும் எல்லாமே அளவிடப்பட்டது தான். அதான் இயேசு பேதுரு பார்த்து சொல்கிறார், உன் மாமிசமும் இரத்தமும் என்னை குறித்து வெளிப்படுத்தவில்லை. ஒரு மனிதனை இயேசுவை அறிந்து கொள்ள சாதாரணமான அறிவை வைத்து, நம்முடைய ஆற்றலை வைத்து, படிப்பை வைத்து சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து யார் என்று பல விதத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்துகிறது, அவங்க அறிவு வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அவர்கள் விதவிதத்தில் சொல்கிறார்கள். இயேசுவும் பல சாமியில் ஒரு சாமி, பல வழியில் ஒரு வழி என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அது இரத்தம் மாமிசம், ஒரு சாதாரணமான மனிதன் தெரிவிக்கிற சொல்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்? சிமியோன் பேதுரு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்கிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. நான் எவ்வளோ போதகரை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ தீர்க்கதரிசியை பார்த்துருக்கிறேன், ஆனால் இயேசு வேற. அவர் யார் என்றால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. கிறிஸ்து மேசியா, மேப்பர், இரட்சகர். அதுக்கு இயேசு சொல்கிறார், என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை குறித்து நீங்கள் ஆழமாக அறிய வேண்டும் என்றால் பிதா வெளிப்படுத்தாவிட்டால் ஒரு மனிதன் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. பிதானவர் ஒரு மனிதனை தன் பக்கமாக, இயேசு பக்கமாக இழுத்து கொள்ளாவிட்டால் யாருமே அவர் பக்கம் வர முடியாது. அதனால் அன்பானவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். பிதானவர் இயேசுவை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறார். பிதானவர் ஏதோ எப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களோ அறிந்து கொள்ளுங்கள், பிதானவர் உங்களை இயேசு பக்கமாக அவர் தான் இழுத்திருக்கிறார். நீங்களே தானாக வரவில்லை, நம் சொந்தமாக வரவில்லை. ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்வது, என் பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, என்று பரலோக பிதா இங்கே உட்கார்ந்திருக்கிற யாவருக்கும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இயேசு யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் மட்டும் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரலோக பிதா நமக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர்கிட்ட நம்ம இயேசு பற்றி சொல்கிறோம், இயேசு பற்றி அறிவிக்கிறோம், அவங்க மனம் மூடப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு இருதயம் திறக்க மாட்டுது. ஒரு தடவை பவுல் பிரசங்கிக்கும் போது அங்கே ஏராளமான மக்கள் இருந்தாங்களாம். அங்கே ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தி இருந்தார், அவர் பேர் லீடியா. அரைச்ச பேர் லீடியா இருக்கீங்களா? அவர் பேர் லீடியா. அவர் ஊதா துணி வியாபாரி, ஒரு பெரிய பணக்காரி. ஆனால் அங்கே உட்காந்து பேதுரு பவுலோடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். பைபிள் சொல்லுது, அவர் பிரசங்கிக்கும் வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தாராம். பாருங்க, பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு இருதயத்தை ஆண்டவர் திறக்க வேண்டும், உங்களுக்கு இருதயத்தை திறக்க வேண்டும். அவர் லீடியாவுடைய இருதயத்தை திறந்தபடியால் பேதுருவுடைய வார்த்தையை அவர் விசுவாசித்தார். பைபிள் சொல்லுது, அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் குடும்பமாக ஞானசானப்பட்டாங்களாம். பின்பு அவர் பவுல் உடைய ஊழியத்திலே மிக ஆசீர்வாதமாக இருந்தால், அது மாற்ற பைபிள் சொல்லுது, அவர் வீட்டை ஆராதனைக்கு திறந்து விட்டார். வீட்டு கூட்டம் அவர் வீட்டில் நடந்தது. அல்லேலூயா.
இருதயம் திறந்தது. ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், பிதாவானவர் நமக்கு இயேசு யார் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு இயேசு பேதுரு பார்த்து சொல்கிறார், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். அப்படி என்றால் கிரேக்க மொழியிலே அவர் ராக், கல், கற்பாறை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு மேல அல்ல, ஆனால் பேதுருவை ஆண்டு ஒரு கருவியாய் பயன்படுத்தின, அவ்வளோதான். ஆனால் சபையை கட்டுவதை இங்கே விளக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் மீண்டுமாக சொல்கிறேன், இந்த சபையானது இந்த கட்டடம் அல்ல, சபையானது நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டுவார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கட்டுவார். கர்த்தர் சொல்லும் போது, நான் சபையை கட்டுவேன் சொல்லும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். நான் சபையை கட்டுவேன். பின்பு அவர் என்ன சொல்கிறார், பாதாளின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ரெண்டு காரியம் சொல்கிறார், உன்னை சபையை கட்டுவார், அடுத்தது பாதாளம். ஏன் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார்? நீங்கள் நினைக்கிறீங்களா சபையை கட்டுவது சாதாரணமான காரியம் என்று? நான் உங்களுக்கு இதை ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் நாட் ஆன் ஆண்டவர் சபையை கட்டுகிறார். ஆனால் அவர் எங்கன்னு சொல்கிறார் என்றால், இப்போதும் இந்த சபை பலவீனமான சபையாக இருக்குமானால், இந்த சபை வந்து ஜபம் இல்லை என்ற ஜபம் இல்லை என்றால், இந்த சபையில் இருக்கிற மக்கள் வசனத்தில் வேர்கொண்டு இல்லாவிட்டால், பாதாள வாய், பாதாள வாசல் சபைகளை மேற்கொண்டு விடும். சில சபைகள் மூடப்பட்டிருக்குது, சில சபைகள் ஆட்களிலே காரணம் என்ன, அந்த சபையிலே என்ன நடந்திருக்குதுங்க யோசித்து பாருங்கள். என் ஆண்டவர் இங்கே திட்டவட்டமாக சொல்கிறார், நான் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அது மேற்கொள்வதில்லை. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சபைக்கு நீங்கள் தான் சபை. உங்கள் இந்த கட்டடம் இல்லை, இந்த கட்டடத்துக்கு விரோதமாக எந்த பேய் பிசாசம் வராது. இந்த கட்டடத்துக்கு விரோதமாக பேய் பிசாசம் வராது, ஆனால் உங்களுக்கு எதிராக வரும். ஏன்னா நீங்கள் தான் ஆலயம், உங்கள் விசுவாசுக்கு எதிராக ஒரு வாசல் எப்போதும் ரெடியாக நிற்கும். நரக வாசல் வாய் எப்போதும், அது என்னவென்றால், ஜீவனை பெற்றவர்களை இழுக்கும்படி செயல்படுகிற தீய சக்திகள். நான் திருமணம் சொல்கிறேன், ஜீவனை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆண்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எப்போதும் ஒரு வாய் திறந்து கொண்டே இருக்கும். நித்திய ஜீவனுக்கு ஒரு வாசல் உண்டு, பாதாளத்துக்கும் ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் எப்போதும் ரெடியாக இருக்கும், நம்மை மேற்கொள்ளும்படி, நம்மளை மீண்டும் இழுத்து கொண்டு வரும்படி. அந்த பாதாள ஆவிகள், பிசாசுடைய வல்லமை, அது என்ன செய்யுமா, சபைக்கு எதிராகவே செயல்படும், உங்களுக்கு எதிராகவே செயல்படும். நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் ஒவ்வொருக்கும் உண்டு. நாம் கவனமாக இல்லாவிட்டால் அந்த பாதாளமானது சபையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் இயேசு இங்கு அழகாக சொல்கிறார். பண்பாண்டவர்களே, பாதாள வாசல்கள், அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது அதை என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி எனக்கு ஆண்டவரை துதிக்க வைத்தது. அந்த வசனம் ஒன்று வரும், படுகுழியிலிருந்து என்னை மீட்டாரேன்ற ஒரு வசனம் வந்துச்சு பாடும்போது. படுகுழியிலிருந்து என்னை மீட்டாரே, அந்த ஒரு வசனம் வந்துச்சுல, அதை பாடும்போது எனக்கு மிக சந்தோஷமானது. ஆண்டவர் அந்த குழியிலிருந்து, அந்த பாதாள குழியிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து, மரணத்துக்கு குள்ளே நான் வாழ்ந்த எண்ணெய், பாதாள சேத்தில் இருந்த எண்ணெய், உங்களை என்னையும் ஆண்டவர் அந்த குழியிலிருந்து அந்த வெளியே எடுத்துட்டார்.
பைபிள் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அவர் மூணு நாள் எங்க இருந்தாராம். பேதுரு சொல்கிறார் இயேசு பாதாளத்துக்கு இறங்கினாராம். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பாதாளம் சிறைப்பிடித்து வைத்தது, பாதாளம் கட்டி வைத்திருந்தது. இயேசு பாதாளத்துக்கு இறங்கி மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் மீட்டி வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சபை வல்லமையான ஒரு கருவியாக இருக்கணும், நீங்களும் நானும். இல்லாவிட்டு அந்த பாதாள வாசல் அது எப்போதும் ஒரு காற்று போல நம்ம இழுத்து கொண்டே இருக்கும். நம்ம யாவரும் இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சபை என்பது பிரிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உலக இருளிலிருந்து பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இங்கே நீதிமானாக தேவன் நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களா நீதிமான்? எத்தனை பேர் நம்புறீங்க நான் நீதிமான்? நீதிமான் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வருவான். ஏனென்றால் அங்கே தான் சுகம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய திருநாமம் சபை. இயேசு சொன்னார் எங்கே இரண்டு அல்ல மூன்று பேர் என் நாமத்தில், என்னுடைய திருநாமத்தில் எங்கே எல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கே நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். அப்போ திரு சபைக்குள்ளே நம்ம வரும்போது தாங்க அங்கே சுகம் உண்டு, அங்கே பாதுகாப்பு உண்டு, அங்கே ஜீவன் உண்டு. இந்த சபைக்குள்ளேருந்து பிசாசு என்ன செய்கிறான்? சபையில் இருக்கிறவர்களை அந்த வாசல் எப்போதும் அழைச்சி கொண்டே இருக்கு, இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார் பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுங்க. அல்லேலூயா. ஆதி சபை எத்தனோ முயற்சிகள் எடுக்கப்பட்டது சபையை அழிப்பதுக்கு. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அந்த காலத்திலே சாதாரணமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கணும் என்றால் ஒரு பெரிய சவால். இயேசுக்காக விசுவாசத்தில் நிற்கிறது பெரிய காரியம். அந்த நாட்களிலே சாதாரணமான காரியம் அல்ல. இந்த பேதுரு தான் முதல் முதல் பிரசங்கிக்கிறார். இந்த பேதுருடைய பிரசங்கத்தில் தான் 3000 பேர் ரசிக்கப்பட்டார்கள். அதான் இயேசு சொன்னார், பேதுருவே நீ கற்பாறையாக இருக்கிறாய், இந்த கற்பாறை மேலே என் சபையை கட்டுவேன். பேதுருவை ஒரு பயங்கரமான கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் பயந்தவனாக இருந்தான், அவன் ஆண்டவரை மறுதளித்தான். அவன் சில வேளையில் அவன் தேவனை போல யோசிக்காமல் மனித யோசனை கொண்டவனாக இருந்ததுனால தான் ஆண்டவர் ஒரு தடவை அவனை பார்த்து அப்பால போ சாத்தான்றார். அவனை பார்த்து அப்பால போ சாத்தானார். தண்ணியிலே நடந்து வந்தவன் விசுவாசத்தோடு, ஆனால் ஒரு ஒரு காலகட்டம் வந்தால் பொத்துன்னு உள்ளுக்கு போயிட்டான். பல வழிகளை பண்ணினான். இயேசுவை பிடிக்க வந்த போட அவன் பட்டயத்தை எடுத்து கொடுத்த காதை வெட்டிட்டான். எப்படி மீன் காதை வெட்டுற மாதிரி ஒரே வெட்டு. பல குறைகள் அவனுக்குள்ளே இருந்துச்சு, பல காரியம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரே, பேதுருவே நீ கற்பாரை, உண்மையிலே என் சபையை காட்டுவேன்னார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் ஆதி சபை ஒரு வல்லமையான சபையாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்றால் 120 பேர் ஜபம் செய்தார்கள். 120 பேரும் ஜபம் செய்தார்கள். அதுதான் எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை பேருங்க? 120 பேர் கூடி ஜபம். ஒருவர் கூட ஜபம் செய்யாமல் இல்லை. இன்றைக்கி நாம் திரு சபையில் கூடி வந்திருக்கிறோம். மாதம் வாரம் ஒரு 250 பேருக்கு மேலனாச்சும் கூடி வரும். 250 பேரும் ஒரு புஸ்தகத்தில் எழுத முடியுமா? காஜாங் ஏகோதி சபையில் 250 பேர் வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஜபம் செய்தார்கள் என்று அங்கே 120 பேர் எழுதியிருக்கிறார். அந்த 120 பேரும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். அந்த 120 பேர் ஒரு ஆள் கூட ஆவியானவர் மிஸ் பண்ணலை. எல்லார் மேலும் அக்கினி இறங்கினது. இன்று இந்த சபை ஒரு வல்லமையான சபையாக மாற வேண்டும் என்றால் இங்கே முன்னுக்கிருந்து பின்னால் வரைக்கும் நீங்கள் ஜபத்தில் இருக்கணும். இங்கிருந்து பின்னால் வரைக்கும் உங்கள் மத்தியிலிருந்து ஒரு அனல் கிளம்பணும்.
இங்கிருந்து புன்னால வரைக்கும் நீங்கள் ஜபிக்கிறவர்களா மாறினா தான் இந்த திருச்சபையிலே தேவனுடைய மகத்துவமான காரியம் நடக்கும். 120 பேரும் ப்ரே பண்ணும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாக இறங்கி திருச்சபையை வல்லமையான சபையாய் மாற்றினார். அப்போ ஜபிக்கிற சபை ஒரு வல்லமையான சபை. ஆமேன். ஜபிக்கிற சபை வளரும். ஆமேன். ஜபிக்காத சபை ஆபத்தில் இருக்குது, குடும்பம் ஆபத்தில் இருக்குது, வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது. பிசாசுக்கு தெரியும் யாரை ஜபிக்கலையோ அவர்களை பயன்படுத்துவான். நான் திரும்ப உங்களை பார்த்து சொல்கிறேன், யார் வேத அறிவு இல்லையோ, வேதத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லையோ, அவன் பேதுருவை பயன்படுத்தினான், யூடாஸை அவன் கெட்டுப்போய் பண்ணினான். உங்களை என்னையும் பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவோடு 3 ஆண்டுகளாக இருந்த பேதுருவையே ஒரு நிமிஷத்தில் அவன் மனதில் பூந்து விட்டான். இயேசு அதை கண்டுபிடித்தார். நீ தேவனை போல யோசிக்காமல் மாமிசத்தில் யோசித்திருக்கிறாய், அப்பால போ பிசாஸ் என்று சொன்னார். சொன்பானவர்களே, ஜெபிக்கிற சபை வளரும். ஆமேன். அப்போ சபை வல்லமையாக இருக்க வேண்டுமென்றால், ஒரு வல்லமையான ஒரு பவர் சர்ச்சாக மாற வேண்டுமென்றால் இந்த சபையிலே ஜபம் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என் வீடு ஜப வீடு. அப்படின்னால் பாசம் இங்கே தான் நான் உங்கள் வாழ்க்கையே ஜபமாக தான் இருக்கணும். ஆமேன். நீங்கள் தான் ஜப வீடு. அப்போ ஆண்டவர் இயேசு வருவார் உங்கள் வீட்டிலே, உங்கள் மனதிலே உள்ளத்தில் ஜபம் இருக்கான்னு அவருக்கு தெரியும். பிசாசம் வருவான், பாசம் ஜேக்க பிரசங்கித்த போல வந்து பார்த்தா ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, என்ன செய்ய உங்கள் அந்த நபரை தான் பயன்படுத்துவான். பிசாசுக்கு தெரியும் யார் பலவீனமாக இருக்கிறார்கள், யாரும் வேதத்தில் கோச முட்டையாக இருக்கிறாங்கன்னு தெரியும். வேதத்தை குறித்து அறிவு இல்லாதவங்க இருக்கிற யார் என்று அவனுக்கு தன்னால் தெரியும். ஜப வாழ்க்கை இல்லாதவங்க அவனுக்கு தெரியும். அவர்களை தான் மயக்குவான், அவர்களை தான் பயன்படுத்துவான். மிக கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவை சிலுவையிலே மாட்டி விடுறதுக்கு பேதுரு யூடாச பிசாசு பயன்படுத்தினான். சண்பானவர்களே, இன்றைக்கு சபை வளர வேண்டும் என்றால் அந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். காரணம், நாம் அனைவரும் ஒரு ஆவிக்குரிய காணக்கூடாத ஒரு ஸ்பிரிட்டு சபையை எப்பொழுதும் 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 தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கு. எப்பொழுதும் என்ன செய்யுது, சபையை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் நானும் கவனமாக இல்லாவிட்டால், அந்த நாட்களில் பாருங்க, ஆதி சபையை நீங்கள் கொஞ்சம் கவனித்தா, அவங்களுக்கு ஏராளமான உபத்திரவம் வந்தது, ஏராளமான பாடுகள் வந்தது, அவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஏன் சொல்லுங்கள், பாதாளம் சபையை அழிக்கும்படி செயல்படுகிறது. அங்கே அநேகர் மனிதர்களை உருவாக்கி பிசாசு பயன்படுத்தினான், மத போதகரை பயன்படுத்தினான், பரிசுத்த சதுசீயர்களை பயன்படுத்தினான், அங்கே யூதர்களை பயன்படுத்தி திருச்சபை வளராதபடி திருச்சபைக்கு துன்பத்தையும் பாடுகளையும் கொடுத்தான். உங்களுக்கு தெரியும் நன்றாக, வேதம் சொல்கிறது பிரியமானங்களே, அநேகர் இரத்த சாட்சியாக மறித்து போனார்கள், அநேகர் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். ஏன் சபை வளரக்கூடாது? அதில் ஒரு கட்டளை இட்டது ராஜா. ஒருத்தர் சொன்னான், இயேசுவின் நாமத்தை சொல்லாதுன்றான். யார் நாமத்தை? இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டதான். ஏன் சொல்லுங்கள்? இந்த இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது, இந்த இயேசுவை நாமத்தில் சபை கட்டப்படும். அப்போ இந்த இயேசுவை நாமத்தை சொல்லக்கூடாது என்று சில மனிதர்களை எழுப்பி விட்டாங்க, பிசாசு எழுப்பி விட்டான். அப்போ அன்றே பிரியமானவர்களே, சபைக்கு எதிராக உபத்திரங்கள், பாடுகள், துன்பங்கள்லாம் வந்தது. அதனால ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் உயிரே கொடுத்துட்டாங்க. அநேக விசுவாசிகளும் சரி, சபை மூப்பர்களும் சரி, அநேகர் சபையோட சரித்திரம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்து போனார்கள். ஆனால் ஒன்று நான் சொல்லட்டும், அவள் யாவரும் விசுவாசத்தில் மறித்தார்கள். ஹல்லேலூயா. பாதாள வாசல்கள் அவர்களை மேற்கொள்ளவில்லை, பாதாள வாசல்கள் அவரை மேற்கொள்ளவில்லை, அவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள், விசுவாசத்தில் மறித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுடைய விசுவாசம் தான் இன்றைக்கு சபை இது மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது. பல பாடுகள், பல துன்பங்கள் சபைக்கு எதிராக வந்தது.
ஆனாலும் சபை இன்னும் உறுதியாக நின்றது. பிரியமானவர்களே, அன்பர்களுக்கு ஒரு சபை வல்லமூல சபையாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமான அஸ்திபாரம் என்ன என்று பார்த்துக்கிட்டா நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 16 என்ன சொல்கிறது? சபை ஒரு வல்லமூல சபையாக மாற வேண்டும் என்றால் 16 ஒரு முக்கியமான அறிக்கை பவுல் பேதுரு சொல்றதை பார்க்கின்றோம். வாசிங்கள் 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்றான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிற சபை ஒரு வல்லமுள்ள சபையாய் மாறும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சபைக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த அறிக்கையில தான் சபை உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நாம் நீங்கள் அனைவரும் பிரியமானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து யார் என்று ஒரு தெளிவாக ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்குமானால் அந்த வெளிப்பாடு தான் சபையை வல்லமுள்ள சபையாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறதோ கர்த்தர் அவர்களை கொண்டு சபையை கட்டுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவை யார் என்று நாம் அறிந்திருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. பேதுருவை ஒரு இடத்தில் பிசாசு பயன்படுத்த பார்த்தான், ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனை தூக்கி எடுத்து அவர் மீண்டும் சபையை கட்டுவதற்கு பயன்படுத்தினான். காரணம் என்ன? அவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. இன்றைக்கு நீங்களும் நானும் பிரியமான சபையை, அதாவது இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார். நான் சொல்லட்டும், இன்றைக்கு இயேசு இல்லைனா சபையே இல்லை, இயேசு இல்லைனா ஆராதனை இல்லை, இயேசு இல்லைனா துதி இல்லை, இயேசு இல்லைனா ஒரு ஐக்கியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு இல்லாத சேச்சிக்கு நான் வரமாட்டேன். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் வருவேன். ஏனென்றால் இயேசு இல்லாமல் சபை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்ல, இயேசு இல்லாமல் சேச்சி இல்லை, இயேசு இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு தான் சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கின்றார். அப்போ சபையில் இயேசு அஸ்திபாரமாக இருக்கிற வேளையில் அந்த சபையை பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமேன். அல்லேலூயா. முதல் காரியம், சபைக்கு அஸ்திபாரம் இயேசு. இன்றைக்கி யார் யார் பேர்லாம் சபையை கட்டுறாங்க? சோ இன் சோ மினிஸ்ட்ரி, சோ இன் சோ சபை அப்படின்றாங்க. ஆனால் சில சபைகளை இயேசு பேரையும் காணோம், பரிசுத்தாவையும் காணோம், ஃபாதரும் காணோம், எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. மனுஷனுடைய வெறும் நிகழ்ச்சிகள் தான் சபையில் நிறைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் அன்பானவர்களே, சபைக்கு அஸ்திபாரமே யார்? இயேசு. அல்லேலூயா. நான் தேவனால் பயன்படுத்துகிற சாதாரண கருவிதான். எனக்குள்ளும் குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையும் கிருபையாக வழிநடத்தி வருகிறார். அதே போல உங்களையும் கொண்டு ஆண்டவர் சபையை கட்டுவார். ஆமே. எத்தனை பேர் உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், ஆண்டவர் உங்கள் மூலமாக சபையை கட்டுவார். அல்லேலூயா. பேதுருவை வச்சு ஆண்டவர் சபையை கட்டுறார் என்றால் நிச்சயமாக கட்டுவார். யார் ஜபிக்கிறாரோ அவங்கள வச்சு தான் ஆண்டவர் சபையை கட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பேதுருவுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு. பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து உங்களுக்கு ஒரு விசேஷமான வெளிப்பாடு இருந்தால்தான் இந்த வல்லமை, சபை வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பேதுரு சாதாரணமான இருந்த மனிதனாக இருந்த அவனுக்குள்ள குறைபாடுகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் இயேசுவை ஒரு வெளிப்பாடோடு, இயேசுக்குள்ள ஒரு டிவைனாக, ஒரு தெய்வீக தன்மை இயேசுக்குள்ளே பார்த்தானோ அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், ஒரு வல்லமையான சபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு எவ்வளோ சாட்சிகள் உண்டு, பாஸ்டர் நான் சபைக்கு வரும்போது இப்படிப்பட்ட காரியத்தில் அடிமையாக இருந்தேன், ஆனால் இன்று ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை என் வாழ்க்கையில் இருந்தது பாஸ்டர், ஆனால் நான் எப்போது சபைக்குள்ளே வந்துடணும், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ஒரு உறவை நான் கட்டி எழுப்பணும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பலவீனங்களும், எல்லா பாவக்கட்டுகள், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். அந்த நாட்களில் பிரியமானே, சபைக்கு வரும்போது நிறைய பேர் குடிச்சு தான் வருவாங்க. நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம், குடிகாரங்க நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் அதிலேருந்து விடுதலை பெற்றிருக்காங்க. அப்போ சபை என்பது ஒரு விடுதலை தரக்கூடிய இடம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடம். எனக்கு நேரானமான சாட்சி இருக்குது. அல்லேலூயா. சிகரெட் பழக்க வழக்கத்திலேருந்து வந்தவங்க விடுதலை படுற இடம் சபை தான். ஏன்னா அந்த வல்லமை, நீதிமான் உள்ளுக்கு வரும்போது அவனுக்கு சுகத்தை கர்த்தர் தருவார், ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். அப்போ
ஆண்டவரோடு இருக்கிற தனிப்பட்ட உறவு தான் வெளிப்பாடு தருகிறது இயேசு யார் என்று. பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இயேசுவை தனிப்பட்ட வகையில் அவன் உறவு வைத்தபடியாய், பிதாவானவர் கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்தினபடியாய் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடந்து வச்சது. சாதாரணமான மனிதன், மற்றவங்களாம் அவனை பார்க்கும்போது இவன் படிப்பில்லாதவன், இவன் மீனவனாக இருந்தான், ஆனால் அவனுக்குள்ள ஞானம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஆச்சரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென். நீங்கள் சாதாரணமான மனிதனாக தான் இருந்தீர்கள், ஆனால் கிறிஸ்து இயேசுவோட தனிப்பட்ட உறவில் நீங்கள் நானும் வைத்திருக்கிற வெளிப்பாடு மூலமாக வாழ்க்கை மாற்றப்படும். நம் சபையோடைய கருப்பொருள் ஒரு முக்கியமான வேல்யூ இருக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சமுதாயத்தை மாற்றக்கூடிய சபை. ஆமேன். சமுதாயத்தை மாற்றக்கூடிய சபையா? அப்போ இங்கே உள்ளுக்கிறக்கெல்லாம் மாற்றப்பட்டவர்களாக இருக்கணும், மாறினவளாக இருக்கணும், சுகம் உள்ளவளாக, விடுதலை உள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. பாதாள வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது. சபையில் எல்லாம் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் சபையில் எல்லாம் நோயாக இருக்கிறாங்க, சபையில் எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க, சபையில் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இல்லை, கர்த்தருடைய சபை வல்லமுடைய சபை, அதில் சுகம் இருக்கிறது, அதில் விடுதலை இருக்கிறது. ஸோ பேதுரு தேவனோடு வைத்த தனிப்பட்ட தெய்வீக உறவு அவனை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு மதத்தின்படி நாம் சபைக்கு வந்து போயிட்டு இருந்தால் எந்த மாற்றம் வராது. பாவியாக வந்து பாவியாக போக வேண்டியதுதான். பலவீனத்தோடு வந்து பலவீனமாக போயிடுவோம், அடிமை தினத்தோடு வந்து அடிமை தினத்தோடு தான் போயிடுவோம். காரணம் என்ன? தேவனோட தனிப்பட்ட உறவு இல்லை. அந்த தனிப்பட்ட உறவு தான் பிரியமானே, யாராக இருந்தாலும் சரி, அந்த தனிப்பட்ட தேவனோடு நீங்கள் இருக்கிற உறவு தான் உங்கள் வாழ்க்கையில் இயேசு யார் என்று உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இது எழுதப்பட்டது இந்த புத்தகத்தில், ஒரு அச்சு அடிச்சிருக்கு. இந்த சாதாரணமான வார்த்தை தான், ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் நானும் பார்க்கும்போது அது இயேசுவாக பார்க்க வேண்டும். ஆமேன். அவர் தெய்வீக வார்த்தை. அந்த தெய்வீக வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒரு மனிதனை விடுவிக்கின்றது. அல்லேலூயா. அவன் பேதுருடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, அவன் தேவனோடு வைத்த தனிப்பட்ட வெளிப்பாடு தான் அவனை ஒரு 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 தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை மாறினான். ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே, ஒரு சேர்ச்சி எப்படி வல்லமுடைய சபையாய் மாற முடியும்? இயேசு ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று அறிக்கையிலே சபை கட்டப்பட வேண்டும் என்று நான் உங்களோடு பேசினேன். அடுத்த காரியம் பிரியமானவர்களே, ரெண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 2:22 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே பேதுரு முதல் அவருடைய பிரசங்கத்தில் அதிகமாக பேசப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். ஒரு சபையிலே இயேசு கிறிஸ்து பற்றி பேசாவிட்டால் அந்த சபை வளராது. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இந்த சபையில் பேசாவிட்டால் அங்கே அற்புத அடையாளம் நடக்காது. ஸோ அன்பர்களுடைய முதல் பேதுருடைய பிரசங்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக பேசினார். இன்றைக்கு சில சபைகளில் நீங்கள் பார்த்திருந்தால் செழிப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து தான் ரொம்ப பேசுகிறாங்க. இந்த நாட்களில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், செழிப்பு ஆசீர்வாதம் அங்கே இயேசுநாதரே இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவது மிக குறைவு. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வதிக்கிறவர். இன்று பேதுரு அங்கே பார்க்கின்றோம், 22 படிங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இங்கே பேதுரு என்ன சொல்கிறார்? நாங்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறோம், ஆனால் இந்த அற்புத அடையாளங்கள் நாங்கள் செய்யல, ஒரு வல்லமை உள்ள நாமம் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான் இந்த குருடனுக்கு கண் திறந்தது, இந்த சப்பானியை நடக்க வைத்தது. இதுக்கு எல்லாம் காரணம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று மோத பிரசங்கத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எந்த சபைகளிலே, எந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசுகிறீர்களோ அங்கே விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை இருக்கின்றது. அதான் அங்கே பேதுரு அங்கே சொல்கிறார், 22 தேவனாக கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துக்கு இயேசுவை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். இன்னும் முதற் பிரசங்கம் வருது,
தொடர்ச்சியாக அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியை அடித்து கொலை செய்தீர்கள். இந்த இடத்துல திரும்ப பேதுரு என்ன பிரசங்கிக்கிறார்? இந்த சிலுவையிலே மறித்த இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். இவர் யார்? தேவனுடைய திட்டத்திலிருந்து இறங்கி வந்தவர். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொன்னார். அவர்கள் இது அறியாமை செய்து விட்டார்கள். அவர் சொல்கிறார், தேவனால் அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள். சிலுவையிலே மறித்தவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி வந்தவர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று பிரசங்கித்தார். பயங்கரமான பிரசங்கம், கடினமான பிரசங்கம். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார். கீழே வாசிங்க, வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படாதி கூடாதிருந்தது. மூன்றாவது காரியம் சொல்றா, இந்த எந்த இயேசுவை நீங்க சிலுவையிலே அறைய பண்ணினீர்களோ பிதானவர் அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் என்று மொத பிரசங்கத்தை பண்ணினார். பிரியமானவர்களே, சபை வந்து உயிர்த்தெழுந்த சபை. சபை ஆராதனை ஏன் நம்ம வருகிறோம்? இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் பிரசங்கிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அடித்து கொண்டீர்கள், ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அது நாங்களே சாட்சி. இன்று உயிரோடு இருக்கிற அவருடைய நாமத்தில் தான் சப்பாணிகள் நடக்கின்றார்கள், நோவியாதிசர்கள் குணமடைகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசுவது என்ற சாதாரணமான காரியங்களை தூக்கி சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. பைந்தாங்கோலியாக இருந்த அவர் வல்லமுள்ள சபையாக மாறிவிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிற அடுத்தது தொடர்ந்து. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசாத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பேதுரு கடைசியாக பிரசங்கத்தை முடிக்கும் போது ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்தது. சபையிலே ஒரு நல்ல சபையாக வல்லமுள்ள சபையாக வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பாதிப்பு வரணும். அநேக நேரத்தில் அந்த பாதிப்பு ஒரு நல்ல பாதிப்பாக நாம் எடுக்க மாட்டோம். அங்கே யூதர்கள் அவர்கள் இருதயம் குத்தப்பட்டு தான் பேதுருடைய பிரசங்கத்தில். அந்த பாதிப்பு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை காரியம் செஞ்சிருக்கு. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நாங்கள் மீட்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு பேசி சொல்கிறார், மனம் திரும்புங்கள் அப்படி சொன்னார். சபை வல்லமையான சபையாக மாற வேண்டுமென்றால் பிரியமானவர்களே, சபைக்குள்ளே வருகிறவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்கணும். பாவத்தோடு வந்து பாவத்தோடு போகிற சபை இல்லை. மனம் திரும்புறவர்களுக்கு தான் சபையிலே ஒரு இடம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பேர்த்து சொன்ன, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுதான் பழைய புதிய ஏற்பாடிலே ஆதி அந்த அப்போஸ்தலர் சபையிலே அதிகமாக இயேசு பேர் ரொம்ப பேசப்பட்டது. அப்போஸ்தலர் 4:12 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வானத்து கீழே பூமிக்கு மேலே மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் இல்லைன்னு தைரியமாக எழுதியிருக்கிறது. இங்கே யார் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் இன்று உங்களை இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே பேதுருவை நாம் பார்க்கின்றோம், இந்த வசனங்களை பார்க்கின்றோம். நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள். யாருடைய நாமத்தில்? அங்கே தான் இயேசு நாமன்னு வருது. ஆனால் நிறைய டாக்டரின் அங்கே மாறி இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாம் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா, இல்லை இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? சில பேர் இயேசு நாமத்தில் கொடுக்கணுன்றாங்க, ஒரு சேர்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் கொடுக்கணும்னு இன்னொரு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உபதேசம் மாறப்பட்டதுனால தான் சபைகளும் இன்றைக்கி மாறி இருக்கின்றது. ஏன்னா அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்
புஸ்தகத்திலே இயேசுவின் நாமத்தை அவர்கள் அதிகமாக பராக்கிரமமாக வல்லமையாக தெரிவித்தார்கள். இந்த நாமம் அல்லாமல் ரட்சிப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேதுரு அங்கே சொல்லும் போது பிரியமானவர்களே மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒரு சபை வல்லமுள்ள சபையாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். இது ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே சாலமோனுடைய ஆலயத்தை அவர் கட்டும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இந்த திருச்சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 Samuel 7:14 ஒரு சபை வல்லமுள்ள சபையாக இருக்க வேண்டுமென்றால் இதில் ஆண்டவர் சொல்கிறார், எந்த சபையிலே நான் செவி கொடுப்பேன், எந்த சபை மத்தியிலே நான் வருவேன், எந்த சபைக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன், எந்த சபையிலே இந்த காரியம் இருக்கிறதோ அந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அவன் தன்னை தாழ்த்தி முழங்காலிட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்த போது பைபிள் சொல்லுது தேவனுடைய பிரசனம் அந்த சபையிலே வந்து இறங்கினதான். அங்க தேவனுடைய வல்லமை இறங்கின போது ஆசாரர்கள் யாவரும் ஆலயத்தில் இருக்க முடியாமல் எல்லாம் வழி ஓடிட்டாங்க. அல்லேலூயா. ஜபம் அப்படியே எடுக்கப்பட்டது, தூபம் காட்டப்பட்டது, ஆராதனை துதி தேவனை ஏறெடுத்த போது ஒரு மகிமை அந்த காலத்தில் ஆலயத்தில் இறங்கினதாம். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் நிச்சயமாக தேவனுடைய மகிமை சபையிலே மகிமை மேல் மகிமையாக சபை மாறும். அல்லேலூயா. துதி ஏறெடுக்க, ஆராதனை ஏறெடுக்க, சபை ஏறெடுக்கும் போது சபையிலே தேவ பிரசன்னம் வந்து இறங்கும். எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. எலியா மட்டும் ஜபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி வரல, சாலமோன் ஜபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சான். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போதே ஒரு அக்கினி வரும். அல்லேலூயா. எல்லா தீய சக்திகளை அது பட்சித்து போடும். அப்படிப்பட்ட சபை தான் வல்லமையான சபை. ஜபத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்கள், துதியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்கள். அது வானத்திலிருந்து ஒரு வல்லமையை கொண்டு வரும், ஒரு அக்கினியை கொண்டு வரும். பைபிள் சொல்லுது அவன் ஜபம் செய்த பின்பு ஜபம் செய்து முடித்த போது ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், பயங்கரமான பதில் கொடுத்தா. அவர் பேசினார், என்ன பேசினார்? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதை கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தாள் வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கின போது சபையில் யாருமே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்னைக்கு ஆலயத்தில் நடந்தது. அவர்கள் தேவனை ஆராதித்த போது தேவனுடைய அக்கினி பிரசனை இறங்கின போது ஆசாரிகள்லாம் ஓடிட்டாருங்க. தயவுசெய்து நீங்கள் ஓடிடாதீங்க. அல்லேலூயா. தேவ பிரசனம் தேவன் சமூகத்தில் உங்களை இழுக்கும். ஆனால் அந்த நாட்களில் அவர்கள் ஆராதித்த போது யாருமே நிற்க முடியலையா? அப்படி எப்படிப்பட்ட வல்லமை! தேவனுடைய வல்லமை இறங்கும் போது என்னத்தம்மா நடக்கும்? அவங்க சாஸ்தாங்கமாக விழுந்து போனார்கள், அவர்கள் பணிந்தார்கள். பிகாஸ் கோட்டுடைய மகிமை அது அப்படியே அவங்கள படுக்க வச்சிருச்சு. அப்படியே சாஸ்தாங்கமாக அப்படியே விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அதன் சேச்சில் முழங்கால் தேவை, பணிந்து கொள்ளுங்கள். தேவ பிரசனம் வல்லமையாக மத்தியில் காணப்படும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. நம்மளா யாரு? தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள். அல்லேலூயா. உங்க நெத்தியில எழுதப்பட்டிருக்கிறது இயேசு என்ற பேர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் மேலே பேர் போடப்பட்டிருக்கிறது. அமேன். இங்க சொல்லுது என் நாமத்தை தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. சபைக்கு எப்படி வரணும்? மனத்தாழ்மையோடு வரணும். நம்மை தாழ்த்தி தேவனுடைய ஆலயத்திலே வரணும். நம்ம ஒன்றுமில்லை, சாதாரணமான மனிதன். தாழ்மையோடு சபைக்கு வரணுங்க. பெருமை பிடிச்சி வரக்கூடாது. கர்வம் பிடிச்சி வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இங்கே சொல்றதுக்கு என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தன் சுய பலத்தை நம்பாமல்
தன் சொந்த திறமையை நம்பாமல் அவர் தன்னை தானே தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணி ஆலயத்தில் இங்கே எப்படி வரணும்? தாழ்த்தி வரணும், அப்புறம் வந்து ஜெபம் பண்ணணும், அப்புறம் என் முகத்தை தேடி. யார் முகத்தை? தயவு செய்து இங்கே வந்து யார் முகத்தையும் பார்க்காதீங்க, சேவிஸ் முடிஞ்சு பாருங்க. நம் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் ஆலயத்தில். ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தாழ்மையாக என் முகத்தை தேடினால். அவர் சொல்கிறார், என் முகத்தை தேடினால். அடுத்தது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாதோடு வரக்கூடாது, தீமையோடு வரக்கூடாது, கோபத்தோடு சாபத்தோடு பழைய மனிதனை தூக்கி கொண்டு வரக்கூடாது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இப்படிப்பட்டது தான் சபையில் இருக்கணும். பொல்லாத வழிகளை விட்டு விட்டு தான் சேர்ச்சிக்குள்ளே வரணும். பொல்லாத வழிகளை விட்டு, ஆண்டவர் சொல்கிறார் விட்டு. ஆண்டவர் வந்து எடுக்க மாட்டார், ஆண்டவர் வந்து எடுக்க மாட்டார், நம்ம தான் விடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளை எடுக்க மாட்டாருங்க, நீங்கள் தான் விடணும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி, திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. அல்லேலூயா! எத்தனை பேர் இங்க ஆலயத்தில் நடக்கிற ஜபத்தை கர்த்தர் எப்பதமா கேட்பாரே? தாழ்மையா இருக்கிறவங்களுடைய ஜபம், மனம் திரும்பினுடைய ஜபம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு பொல்லாத வழிகளை விட்டு இந்த இடத்துல ஜபிக்கிற ஜபம் கர்த்தருடைய செவிகளில் ஏற்றும். அல்லேலூயா! அந்த சபை வல்லமுள்ள சபையாய் மாறும். அன்பானவர்களே, ஜபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம் ஜபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்யக்கூடிய நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் உங்கள் பாவத்தை நான் மன்னித்து. அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா! கர்த்தர் சபை எப்போது ஆசீர்வதிப்பார், எப்போது சபை வல்லமுள்ள சபையாக மாறும்? மனம் திரும்பினார், தன்னை தாழ்த்தினார், தேவனுடைய முகத்தை தேடினார், ஜபம் பண்ணினால் தேவன் சபையை, தேசத்தை, பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். தேசம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் முதல் சபை தான் முதல் மாறணும். ஆண்டவர் இங்கே ஒரு மாற்றம் நடந்தால் தான் நான் தேசத்தில் சேமத்தை கொண்டு வருவேன்றாரு, பட்டணத்தில் கொண்டு வருவேன் சொல்கிறாரு. சொன்பாளே சபையில் இன்றைக்கு வருகிற நீங்கள நானும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினால், ஜெபம் பண்ணினால், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு வந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஸோ இந்த திருச்சபை இந்த பட்டணத்துக்கு, காஜாங் பட்டணத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணக்கூடிய சபையாக கர்த்தர் உங்களை அணைய வைத்திருக்கிறார். இந்த சபை பலமாக இருந்தால் தான் மக்கள் இங்கே வருவார்கள், கட்டப்பட்டவர்கள் வருவார்கள், விடுதலை பெறுவார்கள். ஸோ இந்த சபையிலே, பிரியமான கர்த்தருடைய சபையில் இருக்கிற நீங்கள நானும், நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், சுகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் தேசத்திலே சேமத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா! ஸோ இந்த ராத்திரி வேளையிலே அன்பானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் சபையை கட்டுவேன். ஆமென். யார் கட்டுவா? கர்த்தர் சபையை கட்டினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நீ சொன்னீர் நான் சபையை கட்டுவேன். கர்த்தர் சபையை கட்டினால் யாருமே அதை நிறுத்த முடியாது. அல்லேலூயா! எந்த சத்தியம் அதை நிறுத்த முடியாது. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்பாக சொல்கிற அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டப்போகிறார். அல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், உங்கள் ஊழியம் கட்டப்படும், உங்கள் வியாபாரம் கட்டப்படும், உங்கள் படிப்பு கட்டப்படும், உங்கள் திருமண வாழ்க்கை கட்டப்படும். என் ஆண்டவர் கட்டுகிறவர், ஆண்டவர் உருவாக்குகிறவர்.